இணைப்பு பாட பயிற்சி. பாடம் தமிழ், வகுப்பு 9, நாள் 5 மற்றும் 6, பக்கம் எண் 11 முதல் 16 வரை. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சென்ற வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்களை பற்றி பார்த்தீர்கள். என்னப்பா இங்க ஏதோ ஒரு பாடல் முழுமுழுத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாடல்னா ரொம்ப பிடிக்குமோ? ஓ, திரைப்பட பாடலா? சரி, நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கவிதை பேழை பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். உரைநடை பகுதி பிடிக்கும். இலக்கண பகுதி என்ன சத்தத்தையே காணோம், கொஞ்சம் பிடிக்குமா? ஏன் இப்படி? இலக்கண பகுதிங்கிறது மிகவும் எளிமையான பகுதி தான்ப்பா. அதை நீங்கள் புரிந்து கொண்டு படித்தால் மிகவும் எளிதாக இருக்கும். ஆர்வமுடைய பகுதியே இலக்கண பகுதி தான். தமிழில் இலக்கண வகைகள் எத்தனை இருக்குது தெரியுமா? 5 இலக்கணம். இதை நீங்க சென்ற வகுப்புல படிச்சிருப்பீங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். யாப்பிலக்கணம் அதாவது நீங்க இப்ப வந்து கவிதை பிடிக்கும்னு சொன்னதுனால அந்த கவிதையை எழுதுவதற்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கவிதை இயற்றுவதற்குரிய இலக்கணம் தான் யாப்பிலக்கணம். செய்யுள் அல்லது பாடல் அல்லது கவிதை இதை இயற்றக்கூடிய இலக்கணம் யாப்பிலக்கணம். செய்யுள் உள் கூட்டல் செயல், உணர்வினுடைய வெளிப்பாட்டிற்கு செயல் வடிவம் கொடுத்தல். யாப்பு, யாப்புனா யாத்தல், உருவாக்குதல், சேர்த்தல், கட்டுதல், பாடுதல், இயற்றுதல், எழுதுதல். ஒரு செய்யுளை பிழையின்றி நாம் பாட யாப்பிலக்கணம் மிகவும் அவசியம். இப்ப மனிதர்களாகிய நமக்கு கண், காது, மூக்கு போன்ற உறுப்புகள் இருக்கிறது அல்லவா? தாவரங்களுக்கு வேர், தண்டு, இலை, பூ என்று உறுப்புகள் இருக்கிறது அல்லவா? அதை போல யாப்பிலக்கணத்திற்கும் உறுப்புகள் உண்டு. யாப்பின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6 வகைப்படும். இதில் முதல் உறுப்பு எழுத்து. செய்யுள் இயற்றுவதற்கு அடிப்படை எழுத்துகள். அப்ப நாம முதல்ல அந்த எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டால் யாப்பிலக்கணத்திற்கு நகர்ந்து செல்லலாம். யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை குறில், நெடில், ஒற்று என்று 3 வகையாக பிரிப்பர். குறிலில் உயிர்குறில், உயிர்மை குறிலும் வரும். முதல்ல குறில். குறில்னா குறுகிய ஓசை உடையது குறில். நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. குறுகிய ஓசை உடையது குறில். எந்தெந்த எழுத்தெல்லாம் குறில்னு நீங்க சொல்லுவீங்க? அ, இ, உ, ஏ, ஓ. இது உயிர்குறி. க, ங, ச அந்த வரிசை. கி, ங, சி அந்த வரிசை. கு, மு, சு அந்த வரிசை. கே, ங, சே அந்த வரிசை. கோ, மு, சோ அந்த வரிசை. இவை எல்லாம் உயிர்மை குறிலாகும். யாப்பிலக்கணத்தின்படி குறில், உயிர்குறில், உயிர்மை குறில். அடுத்தது நெடில் 7 எழுத்துகள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அப்ப உயிர் நெடில் 7. அதே போல உயிர்மை நெடிலில் கா, கி, கூ, கே, கை, கோ, கௌ இந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துகளும் உயிர்மை நெடில் ஆகும். உயிர் நெடில் 7, உயிர்மை நெடில் 126. அடுத்தது ஒற்று. இது கொஞ்சம் உங்களுக்கு புதிதாக இருக்கும். ஏன்னா குறில் படிச்சிருப்பீங்க, நெடில் படிச்சிருப்பீங்க, ஆனா ஒற்றுங்கிறது நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல, அது கொஞ்சம் புதியது. யாப்பிலக்கணத்தின்படி நமக்கு வந்து எழுத்த 3 சொன்னோம்.
ஒன்று குரில், இன்னொன்று மீடு, மற்றொன்று ஒற்று. அந்த ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தையும்னா யாப்பிலக்கணத்துல ஒற்றுன்னு சொல்றாங்க. அதாவது புள்ளி வைத்த எழுத்து. மெய்யெழுத்துகள் எத்தனை? 18. ஆயுத எழுத்து எத்தனை? 1. ஆக மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் ஒற்று ஆகும். இப்ப செய்யுள்ல நம்ம அடிப்படை எழுத்துன்னு சொன்னோம், அத குரில், நெடில், ஒற்று என்று மூன்று வகையா சொன்னோம். அதுல எதெல்லாம் குரில், எதெல்லாம் நெடில், எதெல்லாம் ஒற்று வரும்னு பார்த்தோம். இரண்டாவது உறுப்பு அசை. எழுத்துகளால் அசைக்கப்படுவது அசையாகும். எழுத்து தனித்தோ அல்ல பல சேர்ந்தோ ஓசை உண்டாகுமாறு அமைவது அசை எனப்படும். இவ்வசை நேரசை, நிறையசை என இரண்டு வகைப்படும். நேரசை, நேரசையில குரில் தனித்து வரும், ஒரே ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது நேரசை, அதாவது குரில். குரிலோடு ஒரு ஒற்று சேர்ந்து வந்தால் அதுவும் நேரசை. நெடில் தனித்து வந்தால் நேரசை, நெடிலோடு ஒரு ஒற்று சேர்ந்து வந்தால் அதுவும் நேரசை. அப்ப நேரசைனா என்னென்ன வரும்? குரில் தனித்து வரும், குரில் குரிலோடு ஒற்று சேர்ந்து வரும், நெடில் தனித்து வரும், நெடிலோடு ஒற்று சேர்ந்து வரும். இப்ப பாருங்க, இது குரில், இது நேரசை. அடுத்து குரிலோடு ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கிறது, இதுவும் நேரசை. கல், நெடில் தனித்து வருவது நேரசை. கா, நெடிலோடு ஒற்று சேர்ந்து வருவது நேரசை. கால், காங்கிறது நெடில், இல்லுங்கிறது ஒற்று. அப்ப நேரசைனா குரில் தனித்து வரும், குரிலோடு ஒற்று வரலாம், நெடில் தனித்து வரும், நெடிலோடு ஒற்று வரலாம். நிறையசை, நிறையசையில இப்ப நேரசை பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி நிறையசையில இரண்டு குரில் எழுத்துகள் இணைந்து வரும், இரண்டு குரில் எழுத்துகள் இணைந்து வரும், அல்லது இரண்டு குரில் எழுத்துகளோடு ஒற்று எழுத்து சேர்ந்து வரும். புரிஞ்சிச்சா? குரிலும் நெடிலும் இணைந்து வரும், குரில் நெடிலோடு ஒற்று சேர்ந்து வரும், இதுதான் நிறையசை. உதாரணத்திற்கு இந்த பாருங்க, இரண்டு குரில் எழுத்துகள் வருது இல்லையா, இது நிறையசை. இரண்டு குரில் எழுத்துகளோடு ஒற்று சேர்ந்து வருது இல்லையா, இது நிறையசை. குரில் நெடிலோடு இணைந்து வருதா, இது நிறையசை. குரில் நெடிலோடு ஒற்று சேர்ந்து வருதா, இது நிறையசை. நேரசை, நிறையசை பார்த்தோம். எழுத்துகளால் அசைக்கப்படுவது அசை, அது நேரசை, நிறையசை எனப்படும். அடுத்த உறுப்பு, மூன்றாவது உறுப்பு சீர். அசைகள் ஒன்றோ அல்லது பலவோ சேர்ந்து சீரான முறையில் அமைவது சீர் எனப்படும். சீர் என்னும் சொல்லுக்கு இனிய ஒளி என்று பொருள். சீர்களை ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என வகைப்படுத்துவர். ஓரசைச்சீர் நேரசையோ அல்லது நிறையசையோ தனித்து நின்று ஒரே சீராக வருவது. ஓரசைச்சீர்ங்கிறது நேரசையோ அல்லது நிறையசையோ தனித்து நின்று ஒரே சீராக வருவது. நேர், நிறை, நேர்வு, நிறைவு. அடுத்தது ஈரசைச்சீர். ஈரசைனா ஈரசைகள் சேர்ந்து ஒரு சீராக அமையும். நேரசையும் நிறையசையும் தம்முள் இணைந்தும் அல்லது மாறியும் ஈரசைகளாக அமையும். ஈரசைச்சீர் பாருங்க, நேர், நேர், ரெண்டு அசை வந்திருக்கா. அடுத்தது நிறை, நேர், ஈரசை. நிறை, நிறை, ஈரசை. நேர், நிறை, ஈரசை. இவ்வாறு தம்முள் இணைந்தும் வரும், மாறியும் வரும் ஈரசைச்சீர்கள் 4. மூவசைச்சீர், ஈரசைச்சீரோடு மூன்றாவது அசையாக நேர் என்று சேர்த்து கொண்டால் 4 காய்ச்சீராக வரும். ஈரசைச்சீரோடு மூன்றாவது சீராக நிறை என்று சேர்த்து கொண்டால் 4 கழிச்சீர்கள் வரும். ஆக மொத்தம் மூவசைச்சீர்கள் 8. காய்ச்சீர் 4, கழிச்சி 4. ஈரசைச்சீரின் இறுதியில் நேரசையும் நிறையசையும்
தனித்தனியாக சேர்ந்து வருவது மூவசைச்சி. இதே போல நான்கசைச்சீரில் மூவசைச்சீருடன் நான்காவது அசையாக நேர் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். நேர் என்று சேர்த்துக் கொண்டால் அதில் ஒரு எட்டும், இறை என்று சேர்த்துக் கொண்டால் அதில் ஒரு எட்டும், ஆக மொத்தம் பதினாறு நான்கசைச்சீருக்கு வரும். அடுத்த உறுப்பு தலை. தலை என்பது நின்ற சீருடைய ஈற்றசையும் வரும் சீரினுடைய முதல் அசையும் பொருந்துதல். இது ஒன்றியும் வரும், ஒன்றாமல் வரும். அதாவது இரண்டு சீர்கள் இருந்தா அந்த இரண்டு சீர்ல முதல் சீருங்கிறது நின்ற சீர், இரண்டாவது சீர் வரும் சீர். நின்ற சீரினுடைய ஈற்றில் வரக்கூடிய அசை, வரும் சீரினுடைய முதல் அசை, இரண்டும் சேர்வதுதான் தலையாகும். அது ஒன்றியும் வரும், ஒன்றாமலும் வரும். தலை. தலை என்றால் கட்டுதல், சேர்த்தல். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலையாகும். பாவிற்கு ஏற்ற ஓசையமைய சேர்ந்திருப்பது தலையாகும். முதல் சீரினுடைய இறுதியிலும் அடுத்த சீரினுடைய முதலிலும் உள்ள அசைகள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை. ரெண்டு சீர் இருக்குன்னா முதல் சீர், இரண்டாவது சீர், முதல் சீர்ல இருக்கக்கூடிய இறுதி இருக்கு இல்லையா, இறுதி அசை, அதுவும் அடுத்த சீரில் இருக்கக்கூடிய முதல் அசையும் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதுதான் தலையாகும். அவற்றை பொறுத்து தலையானது ஏழு வகைப்படும். தலை இதுல நேரொன்று ஆசிரிய தலை, நிறையொன்று ஆசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்த உறுப்பு அடி. அடி என்பது இரண்டு சீர் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வந்தால் அது அடி எனப்படும். ரெண்டு சீர் வரலாம், அல்லது மூன்று சீர் வரலாம், நான்கு சீர் வரலாம், அப்படி வந்துச்சுன்னா தொடர்ந்து வந்தால் அது அடி எனப்படும். அடி குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி என ஐந்து வகைப்படும். குரலடி. குரலடிங்கிறது ரெண்டு சீர் இருக்கும், இரண்டு சீர் மட்டும் வந்துச்சுன்னா அது குரலடி. இப்ப சான்றா ஒன்று சொல்றேன், நேர்பட ஒழுகு. நேர்படங்கிறது ஒரு சீர், ஒழுகுங்கிறது ஒரு சீர், அப்ப ரெண்டு சீர் வந்தது அது குரலடி. அடுத்தது சிந்தடி. சிந்தடினா மூன்று சீர்களை கொண்டது. செய்வன திருந்தச்சை. செய்வன ஒரு சீர், திருந்தங்கிறது ஒரு சீர், செய்ங்கிறது ஒரு சீர், அப்ப அது சிந்தடி. மூன்று சீர் இருக்கு இல்லையா. அடுத்து அளவடி. நான்கு சீர்களை கொண்டது அளவடி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிற அடி நான்கு சீர்களை இருக்கு, அதனால இது அளவடி. அடுத்தது நெடிலடி. ஐந்து சீர்களை கொண்ட அடி நெடிலடி. பற்றற்று நீரில் படர் தாமரை போல். பற்றற்று நீரில் படர் தாமரை போல். அஞ்சு சீர் இருக்கா, ஐந்து சீர் இருந்தால் அது நெடிலடி. அடுத்து களி நெடிலடி. அஞ்சு சீருக்கு மேல போயிடுச்சுன்னா அது களி நெடிலடி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எத்தனை சீர் இருக்கு, அறுசீர் இருக்கு. அப்ப அது அறுசீர் களி நெடிலடி. ஏழு சீர் வந்தா ஏழு சீர் களி நெடிலடி. எட்டு சீர் வந்தா எட்டு சீர் களி நெடிலடி. இவ்வாறு அடியை குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி என்று பிரித்துள்ளார்கள். கடைசியாக பார்க்கக்கூடிய உறுப்பு தொடை. தொடை என்றால் தொடுத்தல். பல சீர்களிலோ அல்லது பல அடிகளிலோ எழுத்துகள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். தொடை எட்டு வகைப்படும். மோனை தொடை, எதிரி தொடை, இயைபு தொடை, அளவடை தொடை, முரண் தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. யாப்பு இலக்கணமும் அதனுடைய உறுப்புகளை பற்றி பார்த்தோம். அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனையாகும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு திருக்குறளை காட்டுறேன்.
அதுல என்ன தொடை வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இங்க பாருங்க, ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொள்ளல். இதுல என்ன தொடை வந்திருக்குது? மிக சரியா சொன்னீங்க, முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குது, அதனால இது மூனை தொடை வந்திருக்கா. ஒற்றொற்றி ஒற்றினால் ஓங்கிற எழுத்து வந்ததுனால அது மூனை தொடை, எதிரி தொடை. அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவுக்கு நிற்க இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடையாகும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதுல என்ன தொடை வந்திருக்குது? இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா? பாருங்க, இது எதுகை தொடை. இயைவு தொடையில அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அல்லது சீரோ ஒன்றி வர தொடுப்பது இயைவு தொடையாகும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இது என்ன தொடை? கடைசி எழுத்தோ அல்லது சீரோ ஒரே மாதிரி வந்தா அது இயைவு தொடை. அது கொஞ்சும் கெஞ்சும் வந்ததுனால இது இயைவு தொடை. பிரிவினாக்கள் இணைப்பு பயிற்சி பாடக்கட்டகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பூர்த்தி செய்து உங்களுடைய தமிழாசிரியர்கிட்ட கொடுத்துருங்க மாணவர்களே. அணி பற்றி பார்க்கலாம். அணி என்றால் அழகு என்று பொருள், ஆபரணம் என்று பொருள், வரிசை என்று பொருள். செய்யுள்ள அணினா என்ன? செய்யுள்ள அணி என்பது அந்த செய்யுள்ள சொல்லாலையும் பொருளாலையும் அழகுபடுத்துது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான ஒரு திருக்குறள் சொல்றேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை. பாருங்க, இது சொல்லால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு திருக்குறள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை. இதுல துப்புங்கிற ஒரே சொல், உண்பவர் உணவு வலிமை தூய்மை அறிவு என பொருள்களை வந்து சொல்லால் அழகுபடுத்திருக்கு. இது மாதிரி திருக்குறள்ல நிறைய குறள்கள் சொல்லால் அழகுபடுத்தப்பட்டுள்ளன. நீங்க இந்த யாப்பிலக்கணம் அணி இலக்கணத்தெல்லாம் நீங்க படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பின்னால வந்து நீங்க அதை உணர்வீங்க, இது எவ்வளவு அழகாக எழுதப்பட்டுள்ளது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். யாப்பிலக்கணம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க திருக்குறள் படிச்சிருப்பீங்க, யாப்பிலக்கணம் படிச்ச பிறகும் நீங்க திருக்குறளை படிப்பீங்க. அதற்கும் இதற்கும் நீங்க நிறைய வேறுபாடுகளை உணர்வீர்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை. துப்புங்கிற ஒரே சொல், உண்பவர் உணவு வலிமை தூய்மை அறிவு எனும் பொருள்களை வந்து சொல்லால் அழகுபடுத்துகிறது. அடுத்தது பொருளால் அழகுபடுத்துதல். எப்படி செய்யல சொல்லால் அழகுபடுத்துறது பார்த்தோம் இல்லையா, அதே போல செய்யல பொருளால் அழகுபடுத்துறத பத்தி ஒரு பாடல பார்ப்போம். ஆடி குளத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றில் பரபர வெனும் பாறை பின்னாக்கும் உண்டாம் உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓடு. இப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல் பொருளால் அழகுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த பாடல் பாம்புக்கும் பொருத்தமா இருக்கும், அதே சமயம் எள்ளுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி காலமேகப்புலவர் பாடியிருக்கிறாரு. பாம்புக்கு எப்படி பொருந்துகிறத பார்ப்போம். பாம்பு படம் எடுத்து ஆடும், பிறகு அதில் உள்ள அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பானை அல்லது ஒரு குடத்திற்குள் சென்று புகுந்து கொள்ளும். படம் எடுத்து ஆடும் போது ஆடுது இல்லையா, அப்படி ஆடும்போது அப்படின்னு இறையும் சத்தம் கொடுக்கும். பாம்பு அந்த பெட்டிக்குள்ள போயிடுச்சு. அப்போ அந்த நம்ம பெட்டியவோ அல்லது அந்த கூடக்குள்ள போன பிறகு நம்ம திறந்தோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என்ன செய்யும், தலையை உயர்த்தி காட்டும். ஒருவேளை அது கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷம் மண்டைக்கு ஏறி உடலெங்கும் பரபரன்னு ஒரு ஊரல் உண்டாக்கிடும். பின்னாக்கு உண்டாம் பார்த்தீங்களா, பின்னாக்குனா இங்க பிளவுபட்ட நாக்கு, பாம்புக்கு அடைய இந்த நாக்கு வந்து பிளவுபட்டதாக இருக்கும். இந்த பாடல திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, ஆடி குளத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும்
ஓடி மண்டை பற்று பரபரனும் பாரின் பின்னாக்கும் உண்டாம் உச்சிடும் பாம்பு எல்லனவே ஊது. இப்ப பாத்தீங்களா சரி. அடுத்தது இது எல்லுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்ப்போம். எல்ல செக்குல போட்டு ஆட்டுவாங்க. அப்புறம் அதை என்ன செய்வாங்க, ஆட்டின எண்ணெய் எடுத்து குடத்துல சேமிச்சு வச்சுக்குவாங்க. அடுத்தது செக்குல ஆட்டும் போது இப்படியே ஆட்டுறாங்க இல்லையா, அப்ப சலக்கு சலக்குன்னு ஒரு ஓசை கேட்கும். அந்த எண்ணெய மூடி வச்சிருவாங்க. அது நுரையெல்லாம் அடங்கின பிறகு அதை திறந்து பார்த்தோம்னா தெளிவா இருக்கும் இல்லையா, அதுல பாக்குறவங்களுடைய முகத்தை அந்த எண்ணெய் தெளிவாக காட்டும். அந்த எலி எண்ணெய் அதாவது அந்த நல்லெண்ணெய மண்டையில நம்ம தேய்ச்சுக்கிட்டோம்னா பரபரவெனும் குளிர்ச்சியை உண்டாகும். அல்லது உச்சியில தேய்ச்சோம்னு வச்சுங்க, அது பரவி மண்டையில ஊறல் இருக்கும். எள்ளில் இருந்து பின்னாக்கு கிடைக்கும், புண்ணாக்குன்னு சொல்லும் இல்லையா, அதான் பின்னாக்கு, பின்னாக்கு கிடைக்கும். இவ்வாறு இந்த பாடல்ல பாம்புக்கும் எள்ளுக்கும் பொருளால ஒப்புமை செய்துள்ளார் காலமேக புலவர். அப்ப ஒரு செய்யுல சொல்லாலேயோ அல்லது பொருளாலேயோ அழகுபடுத்துவது அணியாகும். உனக்கு தெரிந்த ஒரு அணிகளின் பெயர் வச்சிருந்தா என்னது, ஓமை அணியா. சரி, ஓமை அணினா என்ன, ஒரு செய்யுல ஓமை ஓமேயம் ஓம உருபு மூன்று வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமை அணியாகும். இப்போ உதாரணத்துக்கு மலர் போன்ற பாதம், இதுல ஓமை எது, மலர். பாதங்கிறது பொருள், பொருள்னு சொல்லலாம், அதை ஓமையன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது போன்ற, அது ஓம உருபு. இப்ப இந்த மலர் போன்ற பாதத்துல ஓமை ஓமயம் அதாவது பொருள் ஓம உருபு மூன்றும் வெளிப்படையா வந்திருக்குது, இது ஓமை அணியாகும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துற்று. இதுல எது ஓமை, இனிய உளவாக இன்னாத கூறல்ங்கிறது ஓமை, கனி இருப்ப அப்படிங்கிறது பொருள் அதாவது ஓமேயம், அற்று அப்படிங்கிறது ஓம உருபு. அப்ப ஓமானம் ஓமேயம் ஓம உருபு ஆகிய மூன்றும் வெளிப்படையா வந்ததுனால இது ஓமை அணியாகும். பிரிது மொழிகள் அணி, ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது. நம்ம சொல்லக்கூடிய பொருளை வெளிப்படையா சொல்லாம பிரிதொன்றை கூறி அதன் மூலம் புரிய வைப்பது, அதான் பிரிது மொழிதல் அணி. பிரிதுனா மற்றொன்று, மொழிதல்னா கூறுதல். அதுக்கு ஒரு சான்றா ஒரு திருக்குறள் சொல்லலாம், பீலிமை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதாவது இதனுடைய பொருள் பாருங்க, மெல்லிய மயில் இறகு இருக்கு இல்லையா, அது சின்னதா இருந்தாலும் அது அதிகமா அளவுக்கு அதிகமா வண்டியில நம்ம ஏற்றினோம்னா பாரம் தாங்க முடியாம அதனுடைய அச்சாணி முறிந்துவிடும். இதுதான் வந்து வெளிப்படையா சொன்ன பொருள். இதுல இது வந்து ஓமை, இந்த ஓமையை சொல்லி பொருளை பெற வைக்கிறாங்க. இதுல என்ன சொல்ல வராரு, இந்த குரல்ல பகைவர்கள் வந்து சிறியவர்களாக இருந்தாலும் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போச்சுன்னா நம்மை வென்று விடுவார்கள், இதுதான் அங்க உள்ளுரை பொருளாக வந்திருக்கு. அப்ப ஓமையை கூறி ஓமேயத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி ஆகும். அடுத்தது நீ என்ன பண்ணி சொன்ன, வேற்றுமை அணி. வேற்றுமை அணிங்கிறது ரெண்டு பொருளுக்கு இடையில முதல்ல ஒற்றுமையை சொல்றது, பின்னர் இவற்றிலிருந்து இவை வேறுபட்டது அப்படின்னு பிரிச்சு காட்டுறது வேற்றுமை அணி ஆகும். ரெண்டு பொருளுடைய ஒற்றுமையை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்துவது வேற்றுமை அணி. உதாரணத்துக்கு தீயினால் சுட்ட புல் உள்ளாரும் ஆறாரே நாவினால் சுட்டவது. அதாவது தீயும் சுடோ, நாவனால சொல்லக்கூடிய வார்த்தையும் சுடும், சுடும் தன்மையினால இரண்டும் ஒன்றுதான். ஆனா தீயினால ஏற்பட்ட புண் ஆறிடும், காலப்போக்கில் அது ஆறிடும். ஆனா நாவினால் நம்ம சொன்ன சொற்கள் இருக்கையா, கொடுஞ்சொற்கள், அந்த வடு ஆறாது. இப்ப உதாரணத்துக்கு இதை நம்ம சொல்லணும்னா, இரட்டையர்கள் இருக்காங்களே ரெண்டு சகோதரர்கள், அவங்க உருவத்துல ஒரே மாதிரி இருப்பாங்க, இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குணங்களா கொண்டிருக்காங்க, கொஞ்சமாவது வேறுபடும் இல்லையா, இதை நம்ம சொல்லலாம். ஒரே மாதிரி உருவம் இருந்தாலும் குணத்தினால வேறுபடுவாங்க. வேற்றுமை அணிங்கிறது ரெண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்துவது வேற்றுமை அணி ஆகும். நீ என்னப்ப சொன்ன, உருவகன்.
அதாவது தாமரை போன்ற முகம். இது நம்ம என்ன சொல்லுவோம், ஓமேனின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கவிஞருக்கு ஓமையையோ ஓமிக்கப்படக்கூடிய பொருளையோ வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றேன்னு சொல்லுவார். அதாவது ஓமையையோ அந்த ஓமிக்கப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா அதையோ வேறுபடுத்தாமல் ரெண்டும் ஒன்றுதான் சொல்ல வர்றாரு. தாமரை போன்ற முகம் அப்படின்னு கூறி வந்த கவிஞருக்கு ரெண்டிற்கும் உள்ள ஒற்றுமை மிகுந்து வேற்றுமை குறைவு என தோன்றுது. உடனே அவர் என்ன செய்யறாரு, இரண்டும் ஒன்றே என்ற மன உணர்வு தோன்றி முகமாகிய தாமரைன்னு சொல்றாரு. அதாவது முகமே தாமரை என பொருள் வர மாதிரி சொல்றாரு. சான்று அதுக்கு முகமதி, கைமலர், விழிவேல் இவையெல்லாம் உருவகணிக்கு சான்றுகள். இப்ப நாம வந்து அணிகள் பற்றி பார்த்தோம். அதுல ஓமையணி, வேற்றுமை அணி, பிரிவு மொழிதல் அணி, உருவகணி. இப்ப அதுல இருந்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். இந்த பாடல பாருங்க. இந்த பாடல் சொல்லழகுக்கு நான் சொன்னா, பொருள் அழகுக்கு சொன்னா? ஆமா, இந்த பாடல் பொருள் அழகு மிகுந்த பாடல். மிகச்சரியா சொன்னீங்க. இது என்ன அணின்னு சொல்லுங்க பார்ப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுல ஓமை வந்திருக்கா, ஓமையம் வந்திருக்கா, ஓம உருவ வெளிப்படையா வந்திருக்கா? மிகச்சரியான விடை ஓமையம் தான். இந்த பாடல் ஓமையணி. இப்ப உங்களுக்கு ஒரு வினா, இதுல வரக்கூடிய ஓமையை உருவகமாக நீங்கள் மாற்ற வேண்டும். இதுல எழுதி பாருங்க, மதிமுகம் இது ஓமை. உருவகமா மாத்தணும்னா எப்படி மாத்துவீங்க? முகமதி. சரி, மலர்கை எப்படி மாத்துவீங்க? கைமலர். வேல்விழி, விழிவேல். இப்படிதான் மாத்தணும். ஓமைய உருவகமாக மாற்றலாம். இன்றைய வகுப்புல நாம அணி என்றால் என்ன, அதுல ஓமையணி, பிரிவு மொழிதல் அணி, வேற்றுமை அணி, உருவக அணி ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். இவற்றிற்கான மதிப்பீடு வினாக்கள் உங்களுடைய இணைப்பு பயிற்சி கட்டகத்துல கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பூர்த்தி செய்து உங்களுடைய தமிழாசிரியரிடம் கொடுத்து விடுங்கள் மாணவர்களே. நன்றி.